மத்தியில் பாஜக 9 ஆண்டுகால ஆட்சியில் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கியுள்ளது. வரும் லோக்சபா தேர்தலில் மீண்டும் மோடி பிரதமராக பாஜக கட்டமைப்புகளை மேம்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டம் தீயனூரில் 50க்கும் மேற்பட்ட பாஜக கிளை நிர்வாகிகள் மற்றும் சக்தி கேந்திர நிர்வாகிகள் 100 பேரின் பாதங்களை மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் கழுவி மலர் தூவினார். அவர்களுக்கு புத்தாடை மற்றும் இனிப்பு வழங்கி பாத பூஜை செய்தார். இன்னைக்கு ஒரு புதுவிதமான புதுமையான ஒரு மிக எழுச்சிகரமான சூழல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. அதுக்கு மத்தியில் ஆளக்கூடிய பிரதமர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள், நரேந்திர மோடி அவர்கள் ஆண்ட விதமும் மக்களுக்கு செய்த நலத்திட்டங்களும் தமிழகத்தை பொறுத்தவரையில் மரியாதைக்குரிய எங்கள் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் அவர்களுடைய ஆதாரத்துடன் கூடிய புள்ளி விவரத்துடன் கூடிய எதிர்கட்சிகளுக்கு அவர்கள் சொடுக்கக்கூடிய சாட்டை எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு கட்சி ஒரு மிக வலிமையான நிலையில் இருக்கு. அதனுடைய அடிப்படையில் ராமநாதபுரம் இன்று முழுமையாக ராமநாதபுரம் மாவட்டம் முழுமைக்கும் நிர்வாகிகள் முழுமையாக கட்டமைக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு பாத பூஜை இன்னைக்கு செய்திருக்கிறோம். காரணம், கடந்த காலங்களில் கட்சி கட்டமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்த நிலையில் இன்னைக்கு இன்றைய அளவில் மாவட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை வலிமையான ஒரு நிலையில் இன்னைக்கு கட்சி இருக்கு. ஒரு உச்சத்தை தொட்டிருக்கிறோம், மிகப்பெரிய உச்சத்தை தொட்டிருக்கிறோம். அதை உலகத்திற்கு காட்டுவதற்காகவும் களத்தில் நின்று போராடக்கூடிய கள வீரர்களுக்கு மரியாதை செய்வதற்காகவும் இன்னைக்கு இந்த பாத பூஜையை நடத்தியிருக்கிறோம். வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலை முழுமையாக மிகப்பெரிய லீடிங்கில் இந்த பாராளுமன்றம் பாரதிய ஜனதாவுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக ஒரு பாராளுமன்ற தொகுதியாக இது இருப்பது இந்த ஒரு நிகழ்ச்சியிலிருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கிறலாம். ஒருபான சொத்துக்கு ஒரு சொற் பதம்னு சொல்லுவாங்க, அந்த வகையில் இன்னைக்கு துவங்கி இருக்கிறது.